மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கை பற்றி நம்ம சேனலில் நிறைய தடவை பேசியிருக்கோம். அந்த டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதை பற்றின வீடியோஸ் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ நான் அந்த டயட்டில் ஒரு 3 மாதமாக இருக்கேன். ஸோ என்ன என்னோடய ஃபீட்பேக் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின், இந்த டயட்டில் இருக்கும்போது நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரைகள் சாப்பிட்லாம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சாப்பிட்லாம். இவ்வளோ தான், இது எல்லாத்தையும் சமைக்காமல் சாப்பிட்ணும், அதுதான் இந்த டயட். ஓகே, 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டயட்டில் எப்படி இருக்கணும், ஒரு நாள் ரொட்டீன் என்ன அப்படின்ற மாதிரி விஷயத்த நான் ஆல்ரெடி ஒரு 3-4 டேஸ்க்கு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதிலே ஒரு ஃபுல் ரொட்டீன் கொடுத்துருந்தேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த 3 மாதத்தில் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரேண்டமாக பார்ப்போம் என்னென்னு. ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டது, நேச்சர் நமக்கு ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்கு, ஆனால் அதை நம்ம எடுத்து அதை போட்டு டார்ச்சர் பண்ணி சாப்பிட்றோம், அதோட சுவை ஏற்றுறேன் அப்படின்ற பேரில். குக்கிங் வீடியோஸ்லாம் முன்னாடி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நானே சமையல்லாம் குக்கெல்லாம் பண்ணுவேன், பட் இப்போல்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அந்த காய்கறிகள் மேலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ஏன்டா அதை போட்டு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காய்கறிகள் பழங்களில் ஆற்றல் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை சமைக்கிறேன் அப்படின்ற பேரில் நம்ம போட்டு அதோடய சுவையும் கெடுத்து அதோட ஆற்றலையும் கெடுத்து அது ரொம்ப புவராக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அரிசி அந்த மாதிரியான தானிய வகைகள் நம்ம சுத்தமாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும் தான். அது நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது எந்தளவு அரிசி. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஹீலிங் ஃபுட், அதாவது இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுங்களை சாப்பிட்டு சமைக்காமல் ராவாக சாப்பிட்டு ஹீலிங் பெனிஃபிட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறத விட, ரைஸை ஸ்டாப் பண்ணும்போதே எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போல இருக்குது. நம்ம ரைஸ், மைதா, கோதுமை இந்த 3 விஷயத்தை தான் வேறு வேறு பேரில் சாப்பிட்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ரைஸை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நானும் அப்படி தான் சார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நான் அது சாப்பாடே சாப்பிட்றதில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஒரு வேளை தான் சார் சாப்பிட முடியும், இப்படி ஒரே வேளை தான் சாப்பிட்றாங்களா, பரவாயில்லையே செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, மத்தியானம் மட்டும்தான் ரைஸ் சாப்பிடுவாங்களா, காலையில் இட்லி தோசை, நைட்டு சப்பாத்தி. ஸோ சேம் ரைஸ் தான், சப்பாத்திங்கும்போது கோதுமை, பீட்சா, பர்கர், இங்கே எந்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் உள்ள ஒரு பாஸ்தாவாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மைதா, கோதுமை, அரிசி இந்த 3 தான் திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகும். அது எல்லாமே மாவுப்பொருள், நம்ம வயிற்றில் போய் அடைச்சிக்கும், எல்லாருக்கும் தப்ப வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். இந்த டயட் ஃபாலோ பண்ண அப்புறமா ஸ்கின் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக ஃபீல் பண்ண முடியுது, சாஃப்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கின்ல பிசுபிசுப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை. முடி ரொம்ப சூப்பர்பாக்கு, உடம்புலேருந்து எந்த வகையான ஸ்மெல்லுமே வர்றது இல்லை, எல்லா எந்த வகையான ஸ்மெல்லுமே உடம்புலேருந்து வர்றது இல்லை, எல்லாமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வாய் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காலையில் எந்திரிக்கும்போது வாய் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பல் விளக்கிட்டோமா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ தான் பல் விளக்குன மாதிரி தான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போவாவது ஒரு வேளை சமைச்ச ஃபுட்டு சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டா மட்டும் அடுத்த நாள் எழுந்திரிக்கும்போது வாய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க மாதிரி தோணும், மற்றபடி எப்பயுமே வாய் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்கின்னை பற்றி சொல்லப்போனால் இன்னொன்று மருவ மாதிரி எல்லாம் இருந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது ஒரு சில இதெல்லாம், ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் ஸ்கின்னில் கிடைக்கிது, பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. கூட வந்து பார்த்தா பல் விளக்கும்போது பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆன மாதிரி இருக்குது. ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ரிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன் கலஸ்தெனிக் ரிங்ஸில், அதிலலாம் பண்ணும்போது போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குது. ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு சம்மந்தம் இருக்கா என்னென்னு தெரியல, 3 மாதமாக அதிகமாக எனக்கு கொசுவே கடிக்கல, கொசுக்கடையெல்லாம் கொசுவெல்லாம் இருக்குது, சவுண்டு மட்டும் தான் வரும், அதிகமாக ஒன்றும் கொசுவெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா கடித்த மாதிரி ஞாபகம் இல்லை. இல்லை ரொம்ப முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது, முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் இந்த டயட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு ஃபேஸ் பிகினிங்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் மேபி ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி டைமில், முன்னாடி ஏர்லியர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டோம்னா உடம்பு கொஞ்சம் மாதிரி டவுன் ஆச்சு, மயக்கம் வரும்னா அதாவது ஒரு சோம்பேறித்தனமாக சோம்பலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த டயட்டில் கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு மேலெல்லாம் ஆனதுக்கப்புறமா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டாலுமே உடம்பு அவ்வளோ டல்லாலாம் ஃபீல் ஆகலை,
உடம்பு அதை அதுலேருந்து வெளில வந்துடுது போல இருக்குது ஈஸியாக. ஆக்சுவலி இது ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்குது, இப்படி இருக்கிறதுனால அப்பப்போ குக்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் நான் எதுவும் சாப்பிடல, ஏன்னா அதுக்கான கிரேவிங் எனக்கு அவ்வளோ ஒன்றும் வரல. ஆனால் இப்போது பார்த்தா அந்த டேஸ்ட்டோட சென்ஸ் பயங்கரமாக மாறி இருக்கு. இப்போ சமைக்கிற சாப்பாடு ஒரு சில விஷயங்கள் நான் சாப்பிடும்போது, ஒரு ரத்தம்லாம் சாப்பிடும்போது முன்னாடி நான் இருந்த அந்த டேஸ்ட்டுக்கும் இப்போ நான் அதை ஃபீல் பண்ணக்கூடிய டேஸ்ட்டுக்கும் வேறு மாதிரி இருக்குது. சேம் கடை அதே ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் முன்னாடி இந்த டேஸ்ட் வேறு, இப்போ இருந்த டேஸ்ட் வேறு. இப்போது சமைச்ச ஃபுட் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நேச்சுரலான ஃபுட் ரா ஃபுட் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு, காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் இப்போது நான் சாப்பிடக்கூடிய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முன்னாடி ஒரு வேளை ரெண்டு வேளை அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஒரு 1 month மேபி 1.5 months மேபி அது ஒரு டீடாக்ஸ் ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 1 month அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது எனக்கு பசி நல்லா அதிகமாகவே எடுக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்போ நான் ஆல்மோஸ்ட் 3 வேளையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஸ்மூதி ரெசிபி சாப்பிட்றேன், மத்தியானம் வந்துட்டு பயிறு அதுங்களை கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றேன். அது எல்லாம் ஆல்ரெடி என்னென்ன சாப்பிட்றேன் என்ன பண்ணுறேன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து பழங்கள் சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்றேன். நல்ல ஒரு ஃபுல் மீலுன்ற அளவுக்கு நல்லாவே பசிக்குது. ஏன்னா இப்போ ஒர்க் அவுட்டும் இருக்குது, ஒர்க்குக்கும் போகிறோம். ஸோ நிறையா வேலைகள் இருக்கிறதுனால அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு போல். அந்த டீடாக்ஸ் ஃபேஸ் இப்போ நல்லாவே பசிக்குது, நல்லாவே சாப்பிட முடியுது. ஸோ இப்போ கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்றது தெரியல. நான் கேலரிஸ் அவ்வளோவா ட்ராக் பண்ணல. ஸோ மேபி ட்ராக் பண்ணி பார்த்து இப்போ மசில் பில்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இதில் மசில் மட்டும் லூஸாக இருக்குது, பட் ஸ்ட்ரென்த் மசில்னு சொல்ல முடியாது. ஃபேட்டு லூஸாக இருக்குது, மசில் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்குது. முன்னாடி நான் ஒரு 82 kg இருந்தேன், இப்போ 64 தான் இருக்கேன். ஆனால் முன்னாடி இருந்ததோடு இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுறேன். ஒர்க் அவுட்லாம் சூப்பராக பண்ண முடியுது, ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கையில் கேலசஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் வரும் இல்லையா, அது முன்னாடி வந்துட்டு ஒரு 1 month மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லா எங்கள் கையெல்லாம் பிஞ்சிரும். ஆனால் அது திரும்ப சரியாகிறதுக்கு ஒரு 2-3 weeks மாதிரி ஆகும். ஆனால் இப்போது 1 month 2 months ஒர்க் அவுட் பண்ணும்போதுமே ஒரு 1 weekly இந்த கேலசஸ்லாம் அப்படியே ஹீல் ஆகிடுது. கை அப்படியே பிஞ்சு போன மாதிரி இருந்ததெல்லாம் அப்படியே நீட்டாக பளிச்சுன்னு அப்படியே ஹீல் ஆகிடுது. இது என்ன இதுன்னு தெரியல. அதில் இன்னொரு விஷயம், இப்போது இது வந்ததுக்கப்புறமா சமைச்ச உணவை நீ சாப்பிட முடியாதானா, அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு சில விஷயங்களுக்காக வேலை விஷயமாக வெளிலலாம் போகும்போது மற்ற ஒரு விஐபி லஞ்செல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். அங்கே சிக்கன், பிரியாணி, வெஜ்ஜு ஃபுட் எல்லாமே இருந்தது. எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்தது. எல்லாமே நல்லாவே சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில கம்பெனி ஃபுட் ஒன்று மசாலாக்காக நான் ஒரு ஸ்நாக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக பண்ணேன். ஒரு நூடுல் கம்பெனியோட ஒரு பேக்கெட், அந்த நான் நூடுல்ஸ்லாம் சாப்பிடல, அந்த மசாலா பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணேன் நான் ரெடி பண்ண ஒரு ஸ்நாக்குக்கு. அது என்ன ஏதுன்றலாம் நான் அப்புறமா வீடியோலேயே போடுறேன். அந்த மசாலா பவுடர் சாப்பிட்ட உடனே எனக்கு வாய்ப்புண்ணு வயிறு புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த மசாலா பவுடரை, இந்த நூடுல் பவுடரை நம்ம வழக்கமாக எல்லாம் இப்போவும் சாப்பிட்டுருக்கோம். நானும் முன்னாடி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதோடய பவர் எந்த அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றது நல்லாவே இதில் தெரிஞ்சுது. முன்னாடி ஒரு டைமில் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இந்த சமைக்காத ஃபுட்டு சாப்பிடாதனால உடம்பு ஏதோ வீக்காயிருக்கோ அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. என்னோடய ஃபேவரட் கடைகளே ஒரு சில கடைகள், நல்ல ஸ்டாண்டர்டான கடைகளை நம்ம சாப்பிடும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே சேம் ஃபுட்டை அது ஒழுங்காக இல்லாத சமைக்காத ஒரு இடம், அதாவது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க இடம், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கலக்கக்கூடிய மசாலாக்கள் அந்த உணவு நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு கடைக்கு போகலாமா அப்படின்றதுக்கு அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அங்கே போய் சாப்பிட்டு பார்த்து நெக்ஸ்ட் டே தெரிஞ்சிடுது. ஏதாவது அறிகுறி வருதுன்னா ஓகே அங்கே சாப்பிடக்கூடாது இனிமேல் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடுது. ஸோ எந்தெந்த கடை நல்லது, எந்தெந்த ஃபுட்டு உடம்புக்கு நல்லது, அவ்வளோ டேமேஜ் பண்ணாமல் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி உடம்பை யூஸ் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் நான் பார்த்தது, இந்த டயட்டுக்குள்ளே வரும்போது தண்ணியோட இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில நாள்லாம் பார்த்தா 1.5 liter தண்ணி, ஒரு நாளைக்கு 1/2 liter மட்டும் குடித்த டைமெல்லாம் உண்டு. ஸோ ஏன்னா சமைக்காத உணவு தான் சாப்பிட்றோம், அந்த காய்கறிகள்லேயே தண்ணீர்லாம் இருக்குது.
அதுவும் இல்லாமல் உப்பு சர்க்கரை கொழுப்பு இதெல்லாம் உடம்புக்குள்ளே சேர்க்குறதே இல்லை, எண்ணெயும் இல்லை, நான்வெஜ்ஜும் இல்லைன்றதுனால உடம்புக்கு அவ்வளோ வேஸ்ட்டு கிடையாது வெளில அனுப்புறதுக்கு. ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்படுறதில்ல. ஆனாலுமே தண்ணி நிறையா குடித்தாதான் அந்த என்ன சொல்கிறது ஒரு வேறு லெவலில் ஒரு எனர்ஜி வந்துட்டு நல்லாவே கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அது கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி நிறையா குடிக்கும்போது சுத்தமாக உடம்பை பயங்கரமாக க்ளீன் அவுட் பண்ணி ரொம்ப பியூராக மாற்றிடுது. அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்குன்னு பார்த்தா வெண்டைக்காயும் பாவக்காயும் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாவக்காயெல்லாம் சாப்பிடும்போது வயிறில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் அது அழிக்குது போல் இருக்குது, பேரசைட்ஸ் எல்லாம். அடுத்த நாள் கிரேவிங் இருக்காது, உடம்பு அவ்வளோ உடம்பும் சரி மைண்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃபீல். ஒன்றும் சமைக்கும்போது தான் பாவக்காயெல்லாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, வாயில் வைக்க முடியாத மாதிரி. எனக்கு சமைச்சு பாவக்காய் பொரியல் அந்த மாதிரி குழம்பு பாவக்காய் பொரியல் மாதிரி கூட எனக்கு பிடிக்காது, அதோட டேஸ்ட் அவ்வளோ இதுவாக இருக்காது, கசப்பு அது ஒரு அது அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் பச்சையாக சாப்பிடும்போது ஏதோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கு, முறுக்கு முறுக்குன்னு நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அது கூட இப்போ எனக்கு கட் பாக்டீரியாலாம் எனக்கு நல்லா டெவலப் ஆகிருக்கு, அது ஒரு ரீசன். இருந்தாலும் பாவக்காயில் இந்தளவு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஒர்க் அவுட் பற்றி பேசும்போது ஒர்க் அவுட் வந்துட்டு செம்மையாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத விட வேறு லெவலில் ஆகிருக்கு. ஸோ நான் கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். இப்போது வெயிட் பற்றாமல் நான் டிப்பிங் பெல்ட் எல்லாம் கூட வாங்கிட்டேன். ஸோ நல்லாயிருக்கு, ஒர்க் அவுட் செக்ஷன் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டுருக்கு. ஒன்லி திங் வந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இன்னொரு விஷயம் கிரேவிங் பற்றி பார்த்தோன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி கிரேவிங் வரும்போது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் முன்னாடி வந்து சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகும், ஆனால் இப்போ அந்த மாதிரி அவ்வளோ ஆகிறதில்ல. ஆனாலும் நான் இப்போது சமைச்ச சாப்பாடு சாப்பிடும்போது அந்த ஃபீல் நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் சுத்தமாகவே பண்ணுறதில்ல, தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைம் மட்டும் சாப்பிட்றது. அப்படி இல்லைனா ஒரு சில டைம் நம்ம இந்த ஃபுட்லேயே இருக்கும்போது எனர்ஜி ரொம்ப 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 அதிகமாகிடும், பயங்கர எனர்ஜி வந்துடும், மென்டல் கிளாரிட்டி அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஆகிடுது. அப்போ தவிர்க்கவே முடியாது அப்படின்னா அந்த எனர்ஜி டவுன் பண்ணுறதுக்காக சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ அது நான் கொஞ்சம் தடவை பண்ண வரும், மேபி ஒரு 4-5 தடவை கூட பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சமைச்ச சாப்பாடு இந்த எனர்ஜியை டவுன் பண்ணுறதுக்காக ஒரு 3-4 தடவை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகும். இன்னொன்று வந்துட்டு சில டைம் இந்த இப்போது உடம்புல கிரேவிங் இல்லை, அந்த நாக்கில் எச்ச ஊறுறதோ இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம், வயிற்றில் பசிக்கிற மாதிரி தோன்றுறது, ஏதாவது ஒரு நல்ல ஸ்மெல், நமக்கு முன்னாடி சாப்பிட்டது ஒரு ஃபேவரட்டான கடையை கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிரேவிங் வருது, அந்த மாதிரி ஃபிசிக்கல் எந்த சிம்டமும் கிடையாது, பட் மென்டலாக அந்த ஆசை அது மட்டும் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி சாப்பிட்லான்னு தோணுச்சுன்னா நான் பாட்டுக்கு போய் சாப்பிட்றேன். ஒரு ஒரு ஆக்சுவலி ஒரு 2 days தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன், இல்லை 2 days ஒன் மீலான்னு தெரில. ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி கடையில் போய் சாப்பிட்டேன், சாப்பிட்டோடனே அந்த கிரேவிங் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் தோணவே இல்லை. மைண்டு வந்துட்டு புரிஞ்சுக்கிச்சு போல இருக்குது, ஓகே நம்மளை போட்டு ரொம்ப அவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி டார்ச்சர்லாம் பண்ணுறதில்ல, நமக்கு இன்னமும் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றது மைண்டுக்கு புரிஞ்சிடுச்சு போல இருக்குது. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ மைண்டு ஒன்றும் ரொம்பலாம் போட்டு ஆசோலேட்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ அந்த கிரேவிங்கிற இதுவேலாம் நானாக நினச்சி, சரி இன்றைக்கி சண்டே ஏதாவது சமைச்சு சாப்பாடு எதுவும் சாப்பிடுவோமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அப்படி யோசிக்கும் போதும் மைண்டில் உடம்புல இந்த கிரேவிங்கும் தெரியறதில்ல சிம்டம்லாம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. நான் நிறையா ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோஸில், மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சொல்லப்போனால் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மூலமாக கிடைச்ச பெனிஃபிட்ஸ் ஒரு மேபி 10-1%, 2%னா மென்டல் ஆஸ்பெக்ட்ன்றது ஒரு 7%, 8% ரொம்ப அதிகம், ரொம்ப செம்மையாக இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் சொன்னோன்னா ஏதோ ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும், பொய் சொல்கிற மாதிரி இருக்கும், அது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, மென்டல் கிளாரிட்டி அது இந்த மாதிரி இருந்திருக்கவே இருந்திருக்கு, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன், இது கேட்ட உடனே எல்லோரும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மேபி நினைக்கக்கூடும். ஆனால் எல்லோரும் யாரும் உடனே அதை ட்ரை பண்ணாதீங்க. மியூகஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கை படிங்க, அதை படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இதெல்லாம் கரெக்டாக தப்பாக அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் பண்ணுங்கள். ஒரு இப்போ நான் 3 months இந்த டயட்டில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் டயட் இது தான், இது எனக்கு ஒரு டயட்டில் இருக்க மாதிரியே இல்லை, ஒரு ஒரு நல்ல ஒரு செலப்ரேஷன் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம கன்வீனியண்ட்டாக இருக்குது.
ஆனால் இதை நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் எல்லோரும் வருஷத்தில் மேபி 1 மந்த் ஒரு டீடாக்ஸ் மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அலோபதி டாக்டரோ இல்லை அக்குபஞ்சரோ சித்தாவோ எந்த டாக்டர் நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள்கிட்ட மேபி கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 1 மந்த் டீடாக்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணலான்னு நினைக்கிறேன். இது பண்ணும்போது உங்களுக்கு செம்மையாக உடம்பு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா மென்டல் கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். மேபி அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கூட சாப்பிடுங்க, இல்லை ஒரு வாரத்தில் இல்லை ஒரு நாளில் ஒரு வேளை மட்டும் சமைச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை மட்டும் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்க ஃபுட்டு எடுக்கிறது தான், அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இதில் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியாது, அது ரொம்ப பெரிய நெகட்டிவ். அவங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது சில எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி அவங்க கேள்விகள் அதெல்லாம் வரும்போது உங்கள் பழைய ஞாபகங்கள்லாம் வரும், அங்கே சாப்பிட்டோம் இங்கே சாப்பிட்டோம் அது இதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது ஒரு சில கிரேவிங்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ அது ஒரு நெகட்டிவ். இன்னொன்று வெயிட் பயங்கரமாக ரிடியூஸ் ஆகும். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா 82 kg இருந்தேன், இப்போ ஒரு 64 தான் இருக்கேன். பார்க்குறவங்களாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஃபேஸ் உடம்பு எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது ஒரு எனக்கு அது ஒரு ஷார்ட் கம்மிங், பார்க்குறவங்களுக்கு அது எனக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவாக இருக்குது. இதில் நான் இருந்து இன்னும் கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணால் எனக்கு அதுவும் ஒரு நெகட்டிவாக தெரியாது, ரொம்ப செம்மையாக இருக்கும். பட் இப்போ வெயிட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் வரும், இந்த மாதிரி வேறு விஷயம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும் உங்களுக்கு தாராளமாக. ஒன்ஸ் அகெயின் எல்லா நாலேஜும் டெவலப் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ்லாம் பேசிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெயிட் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு குறைபாடாக தெரியுது. இதில் ஏன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி இல்லையா, ஸோ இதில் சமைக்காதனும் ஆயில் கிடையாது, நான்வெஜ் கிடையாது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கேலரி இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குது, ஆனாலும் அவ்வளோ பெரிய கேலரிஸ் எதுவும் லெக்யூம்ஸ் இருக்குது, ஆனாலும் அவ்வளோ பெரிய கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகலை போல இருக்குது. இது வரைக்கும் தியரட்டிக்கலி மேபி நான் நிறைய கேலரிஸ் எடுக்கலாம், ஆனால் இன்னும் நான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்க்கல. அதை நான் பார்த்தேன்னா மேபி அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த என்னோடய 3 மாத எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி அவ்வளோ தனியாக போட மாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இந்த டயட்னா என்ன, மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்னன்றதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேபி இனிமேல் கொஞ்சம் வீடியோஸில் இந்த டயட்ன்றது என்ன, என்னென்ன மாதிரி சாப்பிட்லாம், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.